சாந்தி பாக்தாதாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு வணக்கம் இன்று எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் சொல்லப்பட்ட அவ்வக்த வாணியை பற்றி சிந்தனை பண்ணலாம் இன்றைக்கி பாக்தாதா நிச்சய புத்தின்னா என்ன நிச்சய புத்தி உடையவர்களுடைய அடையாளம் என்னன்றதை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கார் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனம் சொல் செய்யலை எப்படி சரியாக வழி நடத்துறதுன்றதை பற்றியும் தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கார் வாங்க முரளில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாணியின் தலைப்பு மனம் சொல் செயல் ஆகியவற்றை சரி செய்வதற்கான வழிமுறைகள் இன்னைக்கு பாப்தாதா முக்கியமான ஒரு காரியத்துக்காக வந்திருக்கார் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கீங்களா அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்க வரிசை கிரமமாக இருக்கும் வரிசை கிரமம்ன்றது இருக்கட்டும் ஆனால் நிச்சய புத்தி இருக்கா நிச்சய புத்தி உடையவர்கள் அப்படின்ற டைட்டில் கொடுக்கலாமா நிச்சய புத்தியில் வரிசை கிரமம் இருக்கா அல்லது முயற்சியில் வரிசை கிரமம் இருக்கா இந்த இடத்துல பாபா அழகாக சொல்லியிருக்காரு எதில் வரிசை கிரமம் இருக்குது நிச்சய புத்தி இல்லையா முயற்சி இல்லையா அப்படின்றத கேட்குறாரு ஒருபோதும் நிச்சயத்தில் பர்சன்டேஜ் இருக்காது அதே போல் நிச்சயத்தில் வரிசை கிரமமும் இருக்க முடியாது முயற்சின்ற நிலையில் இருந்து பார்த்தா அதில் வரிசை எண்கள் இருக்கலாம் ஆனால் நிச்சய புத்தியில் வரிசை எண்கள் இருக்க முடியாது ஒன்று நிச்சயமாக இருக்கலாம் இல்லை சந்தேகமாக இருக்கலாம் ஒருவேளை மனசுலேயோ சொல்லலையோ செயல்லையோ கொஞ்சம் சந்தேகம் வந்தால் கூட மனசில் ஒரே ஒரு எண்ணம் சந்தேகமானதாக இருக்குதுன்னா கூட சந்தேக புத்தி உடையவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கீங்களா நிச்சய புத்தி உடையவங்களை எப்படி கண்டறியிறது கண்டறியறதுக்கான முக்கியமான விஷயம் வேறு ஏதாவது இருக்கா இப்போ உதாரணமாக உங்கள் முன்னாடி யாராவது ஒரு புது மனுஷங்க வந்தாங்கன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா அவரை பற்றி நீங்கள் எப்படி கண்டறிவீங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க வைப்ரேஷன் வரும் அப்படின்னு எப்படிப்பட்ட வைப்ரேஷன் வந்தால் அவங்கள கண்டறிய முடியும் இப்போ நீங்க இதற்கான பிராக்டீஸ் செய்யணும் ஏன்னா இனி வரும் காலங்களில் பிரஜைகள் அதிகமாயிட்டே போவாங்க அதனால் பிரஜைகளையும் அருகாமையில் வரக்கூடியவங்களையும் கண்டறியணும்னா அதிகமான ப்ராக்டிஸ் தேவை அவங்களுடைய கண்களின் மூலமாக அதிர்வுகளை உணர முடியும் எப்படி ஒருவர் ஒரு இலக்கை நோக்கி அவருடைய கவனத்தை செலுத்துகிறாரோ அப்போ அவருடைய கண்கள் எப்படி இருக்கும் அம்பு விடுபவர்களாக இருந்தாலும் அல்லது இலக்கை குறிப்பார்த்து தாக்கக்கூடிய மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்க முழுமையாக இலக்கை குறி வைப்பாங்க அவங்களுடைய கண்கள் மற்றும் அவங்களுடைய உள் உணர்வு அந்த சமயத்தில் ஒரே இடத்தை நோக்கி மட்டுமே இருக்கும் இதுதான் கண்டறியக்கூடிய சக்தியின் முக்கியமான விஷயம்ன்றத பாபா சொன்னார் அந்த மாதிரி நிச்சய புத்தி யார்கிட்ட உறுதியாக இருக்குதோ அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே இவர்கள் இலக்கு நோக்கி சரியாக குறி வைப்பவர் அப்படின்ற உணர்வு ஏற்படும் அப்படின்னு பாபா சொன்னார் நீங்கள் எல்லோருமே ஒரு இலக்கை மட்டும் பாருங்கள் அதாவது ஒரு புள்ளியை மட்டும் பாருங்கன்ற முக்கியமான அறிவுரை கொடுத்துருக்கார் புள்ளியை பார்ப்பது கூட இலக்கை பார்க்கறது தான் அதனால் நிச்சய புத்தி உடையவர்களுடைய அடையாளம் என்ன அவர்களுக்கு முழுமையான குறிக்கோள் இருக்கும் இலக்கு கொஞ்சம் அசைஞ்சாலும் சரி பின்பு தோல்வி தான் ஏற்படும் நிச்சய புத்தி உள்ளவங்க கண்கள் மூலமாக பார்த்துட்ருந்தா கூட வேறு எதையோ பார்த்துட்டுருக்கிறது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அவங்களுடைய வார்த்தை கூட அதை போலவே வெளிப்படும் இதுதான் நிச்சய புத்தி உடையவர்களுடைய அடையாளம் இலக்கை நோக்கி செல்பவர்களுடைய ஸ்திதி மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அதனால் நிச்சய புத்தி உடையவர்களை அவங்களுடைய குறிக்கோள் மற்றும் நஷாவினுடைய ஸ்திதியை வச்சு தெரிஞ்சுக்கலான்னு பாபா சொன்னார் இந்த ப்ராக்டிஸ் இப்போ செய்யணும் தன்னுடைய கண்டறியக்கூடிய சக்தி சரியா அல்லது தவறான்னு நீங்களே தீர்மானம் பண்ணுங்க அதன் பிறகு பிராக்டிஸ் செய்து செய்து கண்டறியக்கூடிய சக்தி துல்லியமாக வந்துடும்றத பாபா சொன்னார் அதை தான் திருஷ்டி மூலம் சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் அவங்களுடைய திருஷ்டி மூலமாக முழு சிருஷ்டியையுமே தெரிஞ்சுக்க முடியும் மனம் சொல் செயல் மூனையுமே சரியாக வைக்கிறதுக்காக மூன்று வார்த்தைகளை நினைவில் வைக்கணும்ன்றத சொன்னார் அந்த மூன்று வார்த்தைகள் எவை அந்த மூன்று வார்த்தைகள் தினமும் முரணியில் கூட வருது என்ன வார்த்தை தெரியுமா மனசில் நிராகாரி வார்த்தையில் அகங்காரி செயலில் விகாரி மனசில் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா நிராகாரியாக இருக்கணும் நிராகாரியாக இருக்கும்போது எப்படி குறைந்த எண்ணம் வருதோ அது போல் வார்த்தையில் அகங்காரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் பணிவுத்தன்மை உள்ளதாக இருக்கணும் செய்யக்கூடிய செயல்கள் தீய குணங்கள் இல்லாததாக இருக்கணுன்றத பாபா சொல்கிறாரு அதை தான் இந்த மூன்று வார்த்தைகளில் சொல்கிறாரு மனதுல நிராகாரி வார்த்தையில் நிரங்காரி செயலில் நீர்விகாரி அப்படின்னு இதுதான் தேவதைகளுடைய வார்த்தை மற்றும் செயலினுடைய ப்ரூஃப் ஏன்னா தேவதைகள் அப்படிதான் இருந்தாங்க இதுதான் ப்ரூஃப் அப்படின்றத பாபா சொல்றார் அதனால நிராகாரி நீர் அகங்காரி மற்றும் நீர்விகாரி இந்த மூன்று விஷயங்கள் நினைவில் இருந்தா மனம் சொல் செயல் மூன்றுமே நல்லா இருக்கும்ன்றத பாபா சொல்கிறார் எந்த அளவுக்கு நிராகாரி ஸ்திதியில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீர் அகங்காரி நீர் விகாரியாகவும் இருப்பீங்க நிராகாரி ஸ்திதி வந்துட்டால் போதும் நீர் அகங்காரி தன்மையும் நீர் விகாரியும் தானாக வந்துடும் சொல்கிறார் அப்போ அந்த சமயத்தில் விகாரத்தினுடைய துர்நாற்றம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறார் இதுதான் முக்கியமான முயற்சி ஆகும்னு சொல்கிறார் இந்த மூன்று விஷயங்களையும் நினைவில் வைக்கிறதன் மூலமாக என்ன ஆவீங்க தர்ஷியாக ஆயிடுவீங்கன்னு சொல்கிறார் அதோடு மட்டும் இல்லை எதிர்காலத்தில் உலகத்தினுடைய எஜமானனாகவும் ஆவீங்க திரிலோகநாதன் மற்றும் தர்ஷியாக ஆகணும் திரிலோகநாதன் என்பதனுடைய அர்த்தம் புரிஞ்சுதான் யார் மூன்று உலகத்தையும் புரிஞ்சுட்டு சிந்தனை மற்றும் நினைவு செய்கிறாங்களோ அவங்க தான் திரிலோகநாத்தாக ஆகிறாங்க ஏன்னா பாபா கூடவே நீங்கள் எல்லா குழந்தைகளும் இருக்கிறீங்க எத்தோட வாணியை முடிச்சிட்டாரு அச்சா ஓம் சாந்தி